பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 80வது நாளான இன்னைக்கு சுஜாவும் சரி ஸ்னேகனும் சரி அந்த காரை விட்டு இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சோறு தண்ணி கூட இல்லாமல் அந்த கார்லேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த கோல்டன் டிக்கெட்டை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்ற காரணம் தான். இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக இந்த காரை விட்டு கீழே இறங்கியே ஆகணும். ஸ்னேகனால் கீழே இறங்க முடியாது, ஏன்னா அவர் வந்துட்டு ஏற்கனவே எலிமினேஷனில் இருக்காரு. அதை பற்றி தான் உள்ள ஆரவ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆரவ் என்ன சொல்கிறாருன்னா, சுஜா வந்துட்டு லெஸ் டைம், அதாவது கொஞ்ச நாள் தான் இங்கே இருந்திருக்காங்க, அதை வந்துட்டு நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஸ்னேகன் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட 100வது நாளாக நெருங்கிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எலிமினேஷனில் இந்த வாரம் இருக்காரு, அவருக்கு போனால் நல்லாயிருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கணேஷும் அதே தான் சொல்கிறாரு, இந்த வாரம் வந்துட்டு ஸ்னேகனனை எலிமினேட் ஆகக்கூடாது, அப்படின்னா இந்த கோல்டன் டிக்கெட் அவருக்கு தான் போகணும் அப்படின்னு உள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை காரணம் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்காக இருக்கலாம், ஏன்னா எல்லாருமே உட்காந்து ஒரு மனதோட யாரை வந்துட்டு இந்த கார்லேருந்து கீழே இறக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணணும். அதுக்காக தான் இவங்க எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை எலிமினேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக ஸ்னேகனை இந்த கார்லேயே உட்கார வச்சுருவாங்க, சுஜா வந்துட்டு இந்த காரை விட்டு கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு பரிதாபம் என்னன்னா, சோறு தண்ணி இல்லாததுனால ரொம்பவே சொங்கி போய் இருக்காங்க இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸுமே. சுஜா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மயக்கமே போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்னேகனாலையும் ரொம்ப நேரம் நிற்க முடியல, அவருக்கு ஏற்கனவே இடுப்பு வலி இருக்கிறதுனால நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஏற்கனவே 24 மணி நேரத்தை கடந்து ரொம்பவே போராடி இந்த டாஸ்கை இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டியில் வின் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் அந்த கோல்டன் டிக்கெட்டை வாங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இன்னும் இருக்கிற 20 நாள் பிக் பாஸில் என்னென்ன அப்டேட்ஸ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம சேனல் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.